ஒரு கட்சி தலைவராக அவர் வந்து திமுகவில் இருந்து அவரை வெளியேற்று. அப்படி இல்லை, அவர் பொதுமக்களை தான் சொன்னார் என்று சொன்னால், ஒரு முதலமைச்சராக இந்நேரம் ஆ ராசாவின் மீது நடவடிக்கை எடுத்து அவர் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். அண்ணாமலை சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால், டாய்லெட் பேப்பரோட ஒரு மோசமான அருவறுக்கத்தக்க பேப்பரை தான் முரசொலி. சரவணன் கடுமையாக மிரட்டப்பட்டிருக்கிறார். அவர் வந்து, நான் அன்று அந்த சம்பவம் நடந்த அன்று நான் கூட அவரிடம் பேசினேன், 10 வருஷத்துக்கே வந்து 6 லட்சம் தான் ஆச்சு, ஆனா அதுக்கு 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்து வேலைக்கு சேர்றாங்க. ஆனா தினந்தோறும் எத்தனை 1000 சம்பாதிப்பாங்கன்னு யோசனை பண்ணி, மக்களுடைய பணத்தை மக்கள் நல்வாழ்வு திட்டங்கள்ல கொள்ளையடித்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது காய்கறி கடை வியாபாரிகளிடம் வழிப்பறி செய்து பணம் சேர்த்து, அப்ப நாம சொல்லதானே செய்வோம், அந்த மாதிரி ஒரு டிஷர்ட் போட்டு வந்தா கிண்டல் பண்ணதான் செய்வாங்க, வேற என்ன பண்ணுவோம். திமுக காலத்துல கொடுத்த கான்ட்ராக்டர்னால நாங்க அதுல தலையிட மாட்டோம்னு சொன்னா, இவங்க எதுக்கு ஆட்சியில் இருக்கிறாங்க? கோவில்கள் கொள்ளையர்களின் கூடாரமாகத்தான் ஆகி இருக்கின்றன, அது அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அமைச்சர்களாக இருந்தாலும் சரி. அப்ப 90% இருக்கிற இந்துக்களை பார்த்து, நீங்கள் எல்லாரும் விவசாயியின் மகன்களா என்று திரு ஆ ராசா அவர்கள் கேட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆனால் அது குறித்து மற்ற கட்சியெல்லாம் விட்டுருங்க, அவங்க வந்து பணத்துக்கு அடிமையா இருக்கிறவங்க, அதனால நான் மற்ற கட்சிகளை குறித்து பேச விரும்புகிறேன். ஆனால் சொந்த கட்சியில் இருக்கிற ஸ்டாலின் கூட அமைதியாக இருக்கிறார் என்று சொன்னால், திரு ஆ ராசா அவர்கள் ஒருவேளை ஸ்டாலினை விட சக்தி வாய்ந்தவராக இருக்கிறாரா என்ற கேள்வி ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. நாரதர் மீடியா நேயர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜக மாநில துணைத் தலைவர் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஜி? நல்லா இருக்கு. சந்தோஷம் ஜி. இந்துக்கள் என்றால் சூத்திரன், சூத்திரன் என்றால் விபச்சாரியின் மகன் பேசிய திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசாவை கண்டித்து எந்த ஒரு கட்சியோ, அதே கட்சி கூட வேற ஒரு அமைப்புகளோ எந்த ஒரு எதிர்ப்பையும் தெரிவிக்கல பாஜகவை தவிர. இதற்கு முன்பு பேசிய கண்ணல் கண்ணன் மீது, அதாவது இந்த கோயிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஈவேர சிலைகளை அகற்ற வேண்டும்னு பேசியதற்கு அவர் மீது புகார் தெரிவிச்சாங்க, உடனடியாக கைது பண்ணாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்துவாக இருக்கிறவரை நீ சூத்திரன், சூத்திரனாக இருக்கும் வரை நீ விவசாரியின் மகன், இந்துவாக இருக்கிறவரை நீ பஞ்சமன், இந்துவாக இருக்கிறவரை நீ தீண்டத்தகாதவன், இப்படி சொல்லிட்டு எத்தனை பேர் விவசாரியின் மகனாக இருக்க விரும்புகிறீர்கள், எத்தனை பேர் தீண்டத்தகாதன் இருக்க விரும்புகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இது இந்த கேள்வியை உரக்க சொன்னால்தான் அது சனாதனத்தை முறியடிக்கின்ற அடிநாதமாக அமையும் என்பதை விடுதலையும் முரசொலியும் திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிடர் கழகமும் எடுக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது அப்படின்னு பேசியிருக்கிறார். அதாவது ராஜா என்ன சொல்றாருன்னா, திமுகலையும் திகாலையும் இருக்கிறவங்கெல்லாம் இப்போ வந்து ஈவேராவுடைய கொள்கையிலிருந்து மாறிட்டாங்க, அதனால நாம இதையெல்லாம் சொல்லணும். எதுல சொல்லணும்ன்றாருன்னா, விடுதலையிலையும் முரசொலையும் இதை நம்ம பெருசா பேசுறாரு. விடுதலையும் முரசொலியையும் யார் அதிகம் படிப்பது? திமுக காரங்களும் திகா காரங்களும் தான். அப்போ இவருடைய, என்னுடைய கேள்வியே திரு ஸ்டாலின் அவர்களுக்கு, திரு ஏ ராஜா அவர்கள் இந்த கேள்விகளை எல்லாம் அல்லது இந்த விமர்சனங்களை எல்லாம் திமுகவினரை நோக்கித்தான் செய்திருக்கிறார் என்று சொன்னால், இன்னும் அவரை ஏன் திமுகவில் வைத்திருக்கிறீர்கள்? அப்படி இல்லை என்று சொன்னால், ஒரு கட்சித் தலைவராக அவர் வந்து திமுகவில் இருந்து அவரை வெளியேற்றிருக்கும். அப்படி இல்லை, அவர் பொதுமக்களைத்தான் சொன்னார் என்று சொன்னால், ஒரு முதலமைச்சராக இந்நேரம் ஆர் ராசாவின் மீது நடவடிக்கை எடுத்து அவர் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். இதுதான் இந்த ரெண்டு விஷயத்துல ஏதோ ஒன்று நடந்திருக்கும், ஆனால் இது ரெண்டுமே நடக்கவில்லை. திமுகவினை பொறுத்தவரை இதுதான் தொடர்ந்து இவர்கள் பேசிக்கொண்டிருப்பது இதுதான். நீங்க சொன்ன மாதிரி மற்ற கட்சிகள் எல்லாம் இதுல யாரும் தலையிட்டு பேச மாட்டாங்க. ஏனென்று சொன்னால், இவங்க எல்லாருமே திமுகவிற்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். ஒரு காலத்துல இவங்க அண்ணா திமுகவை பார்த்து அடிமை அடிமைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு திமுகவிற்கு அடிமையாக ஏவல் வேலை செய்து கொண்டிருப்பது யார் பாருங்க? 2 சீட்டுக்காக 15 கோடி ரூபாய் பெற்றுக்கொண்ட சிபிஐ கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், 2 சீட்டுக்காக 10 கோடி பெற்ற சிபிஐஎம், அதாவது மார்க்சிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அதே மாதிரி கொள்கை எனக்கு என்னன்னு தெரியாத, விலை போன, இன்றைக்கு கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் அழிந்து கொண்டிருக்கிற காங்கிரஸ் கட்சி, அதே போல இவர்களுக்கு மிகப்பெரிய அடிமையா இருக்கின்ற திருமாவளவன், துரோகி வைகோ, இப்படி, அதாவது அவர்களுடைய மொழியில் அவங்க தானே துரோகின்னா. சோ இப்படி
இவர்களுடைய அடிமைகள் எப்படி பேசுவார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். நாம் அதை எதிர்பார்க்கவில்லை. அதனால இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனையில திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் பேசியதற்கான பதிலை திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லித்தான் தீர வேண்டும். ஆனாலும் அவர் பயந்து போய் அஞ்சி நடுங்கி அமைதியாக இருப்பது ஏன் என்று புரியவில்லை. ஆனால் இந்த கேள்வியை திரு சேகர் பாபு அவர்களிடம் வைத்த போது தனக்கு காது கேட்கவில்லை என்று அவர் செய்கையிலே சொல்கிறார். அதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், திமுகவிலேயே இதை ஏற்க மறுக்கிறார்கள். அப்போ அந்த அளவுக்கு திமுகவில் ஒரு மிகப்பெரிய ஒரு உட்கட்சி பூசல், ஒரு மிகப்பெரிய சுழல் அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது தெரிகிறது. ஆனால் நம்மை பொறுத்தவரையில் இந்நேரம் ஆ ராசா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். அப்படி செய்யாதிருப்பது இந்த நாட்டு மக்களுக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் செய்யும் துரோகம். 90% இந்துக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்ன திரு ஸ்டாலின் அவர்கள் 4 வருடங்களுக்கு முன்னாலே கூட சொன்னார். அப்போ 90% இருக்கிற இந்துக்கள் பார்த்து நீங்கள் எல்லாரும் விவசாயியின் மகன்களா என்று திரு ஆர் ராசா அவர்கள் கேட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆனால் அது குறித்து மற்ற கட்சியெல்லாம் விட்டுருங்க, அவங்க வந்து பணத்துக்கு அடிமையா இருக்கிறவங்க, அதனால நான் மற்ற கட்சிகளை குறித்து பேச விரும்பவில்லை. ஆனால் சொந்த கட்சியில் இருக்கிற ஸ்டாலின் கூட அமைதியாக இருக்கிறார் என்று சொன்னால், திரு ஆர் ராசா அவர்கள் ஒருவேளை ஸ்டாலினை விட சக்தி வாய்ந்தவராக இருக்கிறாரா என்ற கேள்வி ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. செப்டம்பர் 17 மாபெரும் தலைவரான பிரதமர் மோடி பிறந்த தினம், அதே தினத்துல ஈவராக பிறந்திருக்கிறார், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. ஏன்னா நம்மை பொறுத்தவரையில ஈவேரா என்பவரை பற்றி நாம விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய எழுத்துக்கள் எதையுமே நாம் ஏற்பதும் இல்லை. ஆனால் நம்மை பொறுத்தவரையில செப்டம்பர் 17 என்பது இந்த நாட்டை ஒரு மிகப்பெரிய முன்னேற்ற பாதையிலே எடுத்து சென்று கொண்டிருக்கின்ற திரு நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அவர்களுடைய பிறந்த நாள். இந்த நாடு பொருளாதார ரீதியாக, கலாச்சார ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக ஒரு நாகரீக தொழில்நுட்பத்துடன் கூடிய அற்புதமான ஒரு எண்ணியல் முறையோடு, டிஜிட்டல் இந்தியா என்கிற சிந்தனையோடு தொடர்ந்து கடந்த 8 வருடங்களாக பணியாற்றி கொண்டிருக்கிற நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்த நாள். அந்த நாளில் அந்த அதைத்தான் நாம் வந்து சிறப்பாக எண்ண வேண்டுமே தவிர, மற்றவர்கள் பிறந்தவரா இல்லையா அவர்களுடைய பிறந்த நாள் குறித்தெல்லாம் நாம் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம். பிரதமர் மோடிக்கு கொடுக்கப்பட்ட பரிசு பொருட்களை ஏலம் இடுவதாக சொல்லியிருக்காங்க, அதை வச்சு என்னென்ன திட்டங்கள் செய்ய போறதா இருக்கீங்க? இல்ல, அதை வச்சு எல்லாமே பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து பல்வேறு மக்கள் நல திட்டங்களுக்குத்தான் சென்று கொண்டிருக்கும். இதைத்தான் இதனால் வரையிலும் பிரதமர் செய்து கொண்டார். இன்னும் சொல்ல போனால் பிரதமருக்கு யாரோ ஒருவர் கொடுத்த அந்த கோட்டு குறித்து கூட 10 கோடி ரூபாய் கோட்டெல்லாம் கூட சொன்னாங்க. அதெல்லாம் கூட அவர் வந்து ஏலம் விட்டு அதையும் மக்கள் நலப்பணிக்குத்தான் அவர் செலுத்தினார். அது போல இதுவும் அப்படித்தான் செல்லும். ஆனா பாஜக பாத்தீங்கன்னா இப்போ ஒற்றுமை யாத்திரை சென்ற ராகுல் காந்தியோட டிஷர்ட் 44,000 ரூபான்னு சொல்லி விமர்சனம் பண்ணிருந்தீங்க இல்லைங்களா? ஆமா, அவர் வந்து ஏதோ ஏழை பங்காளர் மாதிரி அவர் தன்னை தானே சித்தரித்துக் கொள்கிறார். ஆனால் இதுவரையிலும் ஆட்சியில இருந்த போது மக்களுடைய பணத்தை மக்கள் நல்வாழ்வு திட்டங்கள்ல கொள்ளையடித்துக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது காய்கறி கடை வியாபாரிகளிடம் வழிப்பறி செய்து பணம் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நாம சொல்லதானே செய்வோம், நீங்க வழிப்பறி செஞ்சு அங்க தினந்தோறும் காய்கறி வித்துக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட போய் வழிப்பறி செஞ்சு அதன் மூலம் ஒரு யாத்திரையை நடத்தி அப்ப நீங்க அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி ஒரு டிஷர்ட் போட்டு வந்தா கிண்டல் பண்ணாதான் செய்வாங்க, வேற என்ன பண்ணுவாங்க? இவரோட யாத்திரை வந்து பாஜகவிற்கு ஏதாவது பாதகத்தை உண்டாக்குமா, பாதிப்பை உண்டாக்குமா? பாஜகவிற்கு சாதகத்தை வேண்டுமானாலும் உண்டாக்கும். ஏன்னா அவர் எப்போ அதை துவங்கினாரோ உடனே கோவால 11 பேர் 8 பேர் நம்ம கிட்ட வந்துட்டாங்க. அதே போல பல தலைவர்கள் இந்த ஒற்றுமை யாத்திரை என்று ராகுல் அவர்கள் கிளம்பியதிலிருந்து குலாம் நபி ஆசாது, கரண் சிங்கு, இந்த மாதிரி நிறைய பேர் காங்கிரசினுடைய மூத்த தலைவர்கள் பலர் பாஜகவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது காங்கிரஸில் இருந்து விலகி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் வந்து உண்மையான விஷயம். அப்போ இதை நம்மை பொறுத்தவரையில ஒன்றுதான், எப்பொழுதெல்லாம் ராகுல் காந்தி இந்தியாவிற்கு வந்து, ஏன்னா இந்தியாவுக்கு அவர் வர்றதே ரொம்ப ரேர் தான், அப்போ இந்தியாவிற்கு வந்து எப்பொழுதெல்லாம் அவர் பாஜகவை எதிராக ஏதாவது செய்தால் அது பாஜகவிற்கு சாதகமாகத்தான் முடிகிறது. பல தேர்தல்கள் சென்றார், எல்லாவற்றிலும் பாஜக தான் வெற்றி பெற்றது. அதனால காந்தி கண்ட கனவை நடவாக்குகிறாரோ என்கிற ஒரு
மகிழ்ச்சியும் எனக்கு இருக்கிறது. காங்கிரஸை கலைத்து விடுங்க சொன்னால் இதோட காங்கிரஸை மொத்தமா கலைச்சு விடலாம் தான் நான் நினைக்கிறேன். அண்ணாமலை சாக்கடை அரசியல் செய்கிறார், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சாக்கடை அரசியல் செய்கிறார் சொல்லி திமுகவின் நாளிதழான முரசொலியில் எழுதியிருக்கிறாங்க, ஒரு பக்கமே எழுதியிருக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கு அண்ணாமலையே பதில் சொன்னாரு, டாய்லெட் பேப்பர் அது முரசொலியிட்டு. நான் வந்து நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அண்ணாமலை சொன்னதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் டாய்லெட் பேப்பரோட மோசமான அருவறுக்கத்தக்க பேப்பர் தான் முரசொலி. அதனால முரசொலி சொல்வதற்கெல்லாம் பதில் சொல்லிட்டு பொழுது போகாத எதையோ உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கிற ஒரு பத்திரிகை. நான் ஏற்கனவே சொன்னேன், ராஜா பாருங்க முரசொலியிலையும் விடுதலையிலும் தான் அதை எழுதி திமுக காரங்களுக்கு தெரியணுன்றார். இதுதான் அப்போ முரசொலியெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. செந்தில் பாலாஜி பதவிட்டு தூக்கணும்னு சொல்லி பாஜக மூத்த தலைவர் எல்லாரும் போய் தமிழக ஆளுநர்கிட்ட போய் சந்திச்சு கொடுத்து வந்தீங்க, அதனால இப்போ அவர் என்ன பதவி விட்டு தூக்க வேண்டிய அளவுக்கு என்ன செயல் செஞ்சாரு? செந்தில் பாலாஜி குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து 2019 அதாவது கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால கரூர்ல திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அன்றைய எதிர்கட்சி தலைவர் மிக கடுமையாக, செந்தில் பாலாஜி எப்பேற்பட்ட மோசடிக்காரர், செந்தில் பாலாஜி எவ்வளவு பணத்தை திருடினார் கொள்ளையடித்தார் என்றெல்லாம் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பேசினார். அது அனைவருக்குமே தெரியும். அவரும் சொன்னார், நான் ஆதாரத்துடன் பேசுகிறேன் அப்படின்லாம் சொன்னார். அதே மாதிரி அந்த டிரான்ஸ்போர்ட்ல வேலை வாங்கி தரேன்னு பல லட்சம் கொள்ளையடித்ததை எல்லாம் கூட அவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். அதோடு மட்டும் இல்லை, அவர்கள் ஆளுநரிடம் போய் ஒரு மிகப்பெரிய புகார் பட்டியலை கொடுத்தாங்க. இதெல்லாம் செஞ்சது யாருன்னா திமுக தான், திரு ஸ்டாலின் அவர்கள் தான். ஆனால் இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு, இந்த கதையெல்லாம் வேணாம், நீ காசு வாங்கினது உண்மைதானே, நீ போய் ட்ரெயினில் ஃபேஸ் பண்ணுன்னு சொல்லிடுச்சு. அப்போது முகாந்திரம் இருக்கிறது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. நான் என்ன கேட்குறேன், ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சராக, ஒரு பொறுப்புள்ள அரசியல் கட்சி தலைவராக, ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவராக, இன்றைக்கு பொறுப்புள்ள முதல்வராக உண்மையிலேயே திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சிருக்கணும்னு சொன்னால், அன்றைக்கு நான் சொன்னது இன்று மெய்யாகிவிட்டது, அதனால் செந்தில் பாலாஜி பதவி விலக வேண்டும் என்று சொல்ல வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நான் அன்றைக்கு சொன்னதெல்லாம் பொய், அந்த ஆட்சியில் ஊழல் நடக்கவில்லை, என்னை மன்னித்து விடுங்கள், ஆட்சிக்கு வருவதற்காக அதிகாரத்தை எடுப்பதற்காக நான் செந்தில் பாலாஜி என்கின்ற அப்பழுக்கற்ற ஒரு நல்ல மனிதரை நான் கலங்கரித்து விட்டேன் என்று, கலங்கம் செய்து விட்டேன் என்று சொல்ல வேண்டும். இது ரெண்டுத்துக்குள்ளதான் சொல்லணுமா இல்லையா? ஆனா எதையுமே சொல்லாத அமைதியா இருந்தாங்க. அப்போ நீங்க ஆட்சியில் இல்லாத போது ஒன்றும் ஆட்சியில் இருக்கும் போதும் ஒன்றும் சொல்கிற இரட்டை வேட அரசியல்வாதி என்பது நிரூபணமாகிறது, அதைத்தான் சொல்கிறோம். அதனால்தான் செந்தில் பாலாஜி பதவி விலக வேண்டும், இனியும் அவர் தார்மீக அடிப்படையில் இந்த பதவியில தொடர்வதற்கு அவருக்கு அருகதை இல்லை என்று தெளிவாக சொல்கிறோம். சொத்து வரி உயர்வு, கட்டுமான பொருட்கள் வரி வரி உயர்வு, இப்ப பாத்தீங்கன்னா மின்சார வரி உயர்வு, இன்னும் சில தினங்கள்ல வந்து குடிநீர் வரி உயர்வும் வரப்போவதாக சொல்லியிருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் வந்து மக்களை கிடைத்த விடியலாக பார்த்தீங்க? இல்லை, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பொருளாதாரமும் தெரியவில்லை, அரசியலும் தெரியவில்லை. அவர்கள் மக்களை துன்புறுத்தும், அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் லஞ்சம் மற்றும் ஊழல் தான். இன்னைக்கு இந்த 1.5 வருடங்கள்ல தமிழகத்தினுடைய வருமானத்தை, வருவாயை எப்படி உயர்த்துவது என்பதை அவர்கள் சிந்திக்கவே இல்லை. தமிழக மக்களுக்கு வேலை வாய்ப்பு அளிப்பது குறித்து அவர்கள் எந்த விதமான ஒரு முன்னேற்பாடும் செய்யவில்லை. ஆனால் அதை விடுத்து ஏற்கனவே தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற மக்களை, அவர்கள் மீது வரியை சுமத்தி தேவையெல்லாம், உதாரணத்துக்கு நீங்க இந்த மின்சார கட்டணத்தை எடுத்துக்கொண்டீர்களேயானால் மின் கட்டணத்துல உயர்த்த வேண்டிய அவசியம் இப்பொழுது இல்லை. ஏனென்று சொன்னால் டஞ்சட்டுக்கோ என்கிற அந்த தமிழ்நாடு மின் பகிர்மான கழகமானது மிகப்பெரிய நஷ்டத்தில் இயங்குது. ஏன் நஷ்டத்தில் இயங்குதுன்னு சொன்னா, டஞ்சட்கோ கிட்ட இருந்து மின்சாரத்தை வாங்கி மக்களுக்கு கொடுக்குது யாரு, தமிழ்நாடு அரசாங்கம். அதாவது டஞ்சட்கோ நிறுவனம் மக்களுக்கு மின்சாரம் வழங்குகிறது, அந்த மின்சாரத்தை தான் தமிழ்நாடு அரசு ஃப்ரீன்னு சொல்லுது. யாருக்கு? விவசாயிகளுக்கு. ஆனால் அதுல ஒரு வரையறை இல்லாமல் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம என்ன சொல்றோம்னா, நீங்க மின்சாரம் ஃப்ரீயா கொடுங்க, ஆனால் நீங்க மக்களுக்கு அந்த பணத்தை அவருடைய வங்கி கணக்குல செலுத்துருங்க, அவங்க டேஞ்சருக்கு கொடுக்கணும். இதைத்தான் நாம் சொல்கிறோம், நேரடியாக வங்கி கணக்குல. ஆனால் அதை செய்யாமல் கொள்ளையடிப்பதற்காகவே இப்ப மின் கட்டணத்தையும் உயர்த்தி இருக்கிறார்கள். இதுதான் விஷயமே. அதே போலத்தான் ஒவ்வொரு விஷயத்த சாலைகள் இல்லை. இன்னைக்கு வந்து சென்னையில பாத்தீங்கன்னா
ஒவ்வொரு சாலையும் பார்த்தீங்கன்னா மரண பள்ளங்கள் நிறைந்த சாலைகளாக இருக்கின்றன. இன்னைக்கு இந்த மழைநீர் வடிகால்வாய் அமைக்கிறோம் என்று சொல்லி அதுல மிகப்பெரிய முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கு. முறைகேடுகள் மட்டுமல்ல, இன்னைக்கு அலட்சியமாக இருப்பது, இன்னைக்கு இந்த பக்கம் குடிநீர் இதை ஏத்தறன்றாங்க, ஆனா அங்க போய் என்ன செய்யறாங்கன்னா இந்த மழைநீர் வடிகால்வாய் அதை வந்து அமைக்கிறோன்ற பொறுவையில யாரோ ஒரு சில பேர் போறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த மழைநீர் வடிகால்வாய் பணியில ஈடுபட்டு இருக்கிறது முழுக்க முழுக்க தமிழகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. நல்லா நீங்க போய் பாருங்க, எந்த தெருவில் போனாலும் ஒடிசாக்காரனோ பீகார்காரனோ அவங்க தான் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், உண்மையிலேயே அவர்களுக்கு ஒன்றும் புரிவதில்லை. மக்களுடைய மொழியும் புரியல, ஒன்றும் புரியல. ரோடு பூரா தோண்டி போட்டு பள்ளத்தை உருவாக்கி தினம் ஆக்சிடென்ட் ஆகுது, மக்கள் மத்தியில் சண்டை நடக்குது. எத்தனையோ பேர் சில நிறைய காரெல்லாம் அந்த குழியில விழுந்துருச்சு. அதோடு மட்டுமல்ல, மின் இணைப்பு துண்டிக்கப்படுகிறது, அதே மாதிரி குடிநீர் குழாய் இணைப்பு வந்து துண்டிக்கப்படுகிறது, இந்த மாதிரி கழிவுநீர் அந்த இணைப்பு வந்து துண்டிக்கப்படுகிறது. ஒரே பயங்கர குழப்பம் பதட்டம். ஆனால் பாருங்க, திமுக யாருமே அந்த கவுன்சிலர் எவனு யாருமே அங்க வர்றதில்லை. அதே போல அதிகாரிகள், மாநகராட்சி அதிகாரிகளிடம் நாம் ஒரு புகார் கொடுக்கலாம் என்று சொன்னாலும் யாரும் அலைபேசியை கூட எடுப்பதில்லை. இது குறித்து எந்த மந்திரியும் பேசுவதில்லை. இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஏன்னு கேட்டா துரைமுருகன் சொல்றாரு, இந்த கான்ட்ராக்டர்லாம் அண்ணா திமுக காலத்திலே கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற. அதிமுக காலத்துல கொடுத்த கான்ட்ராக்டர்னால நாங்க அதுல தலையிட மாட்டோம்னு சொன்னா இவங்க எதுக்கு ஆட்சியில் இருக்கிறாங்க? அப்போ ஒட்டு மொத்தமாக இந்த அரசாங்கம் எல்லாவற்றிலுமே தோல்வியுற்றுட்டுது. ஆனால் பொதுமக்களுக்கு தண்ணீரை தண்ணீர் இணைப்பை துண்டிக்கிறார்கள், கழிவுநீர் இணைப்பை துண்டிக்கிறார்கள், மின் இணைப்பை துண்டிக்கிறார்கள். ஆனால் இந்த பக்கம் மின் கட்டணத்தை உயர்த்துறாங்க. இதனால எல்லாம் டேஞ்சட்கோ நிறுவனம் லாபம் வராது. அன்லஸ் அன்டில் மத்திய அரசு சொல்வது போல மானியங்களை நேரடியாக மக்களுக்கு கொடுக்க வேண்டும், அதே போல மின் திருட்டை தடுக்க வேண்டும், ஒரு வரையறைக்குள் அனைத்தையும் கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த எண்ணம் ஈடேறும். முன்பு பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில முதல்வர் எடப்பாடி மோடியை சந்திக்க போனாலே இது அடிமை அரசாங்கம்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அடிக்கடி இப்ப சொல்லிக்கலாம கூட முதல்வர் ஸ்டாலின் சென்று பார்த்து வருகிறதுக்கான பின்னணி என்ன? திமுக அமைச்சதுக்கான செயல்பாடுகளா இல்ல? ஒரு அரசு செயல்பட வேண்டும். ஆனால் இது வந்து செயல்படாத அரசாக இருக்கிறது. ஒரு செயல்படாத முதல்வரை நாம் பெற்றிருக்கிறோம். காரணம் என்னன்னா, இந்த 1.5 வருடங்கள்ல தமிழ்நாட்டினுடைய தொழில் வளத்தை பெருக்குவதற்கு, வேலை வாய்ப்பை அதிகரிப்பதற்கு எந்த விதமான ஒரு எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. துபாய்க்கு போனாரு, என்ன ஆச்சுன்னு தெரியல. பர்னிச்சர் இன்டர்நேஷனல் ஃபர்னிச்சர் பார்க் அப்படின்னு தூத்துக்குடியில் ஒன்று செய்கிறேன்னு சொன்னார், அது என்ன ஆச்சுன்னு தெரில. 6-7 மாதம் ஆயிடுச்சு, ஒரே ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கூட அங்கே இல்லை. இப்படி வருவாயை பெருக்குவதற்கு வெறும் சாராயத்தை நம்பித்தான் இவர்கள் இருக்கிறார், அந்த டாஸ்மாகை நம்பித்தான் இருக்கிறார். டாஸ்மாகினுடைய விலையை ஏற்றுட்டாங்க, அதனுடைய வரியை ஏற்றுட்டாங்க. அப்போ இன்னும் அதிக மக்களை வந்து தரமற்ற மதுவை கொடுத்து சீரழித்து கொண்டிருக்கிறார். அப்போ வெறும் டாஸ்மாகையும் ஜிஎஸ்டி கலெக்ஷனை நம்பி மட்டும்தான் தமிழ்நாடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த ஜிஎஸ்டியும் அவங்க வேணான்றாங்க. அப்போ இன்னும் இப்படியே போய்கிட்டு இருந்தாக்க தமிழ்நாடு கடனில், மிகப்பெரிய கடனில் சிக்கி திவா நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாரத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இவங்க வராங்க. அப்போ பிரதமரை இவர்கள் சென்று பணத்துக்காக சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. எங்களால் ஒன்றும் செய்ய முடியல, எனக்கு எப்படி நிர்வாகம் பண்றதுன்னு தெரியலன்னு பிரதமர்கிட்ட போய் கேட்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். தமிழக அரசின் கட்டுப்பாட்டுல இருக்க அறநிலைத்துறையோட செயல்பாடுகள் எப்படி அமைச்சர் செயல்படுகிறார்? ஒரு அறநிலையத்துறை என்பது அதனுடைய வேலை என்னன்னு சொன்னா, இட் இஸ் எ சூப்பர்வைசரி பாடி, கண்காணிக்கிற ஒரு அமைப்பு. கண்காணிக்கிற அமைப்புனா என்ன? யாரை கண்காணிக்கணும்னா, கோவில்களை கண்காணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கோவில்கள் அந்த ட்ரஸ்டீஸ் இருக்கிறாங்க. அப்போ அந்த காப்பாளர்கள் அவர்கள் தான் அதை நிர்வாகம் செய்ய வேண்டும். கோவில்களை நிர்வாகம் செய்ய வேண்டியது அறங்காவலர்கள். அறங்காவலர்கள்ல ஏதாவது அந்த அறங்காவலர்கள் குழுவில் ஏதாவது தவறு நடந்தால் மட்டுமே, புகார்கள் வந்தால் மட்டுமே அது என்னவென்று பார்ப்பதற்காகத்தான் அந்த இந்து அறநிலையத்துறை இருக்கிறது. தவிர கோவில்களுடைய தினசரி நிர்வாகத்திலோ, கோவில்களுடைய அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்களை நியமிப்பதிலோ
கோவில்களுடைய அன்றாட பணிகளில் தலையிடுவதற்கோ சட்ட ரீதியாக இந்து அறநிலையத்துறைக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது, சொத்துக்கள் உட்பட. அப்போ அரசு வேண்டுமென்றே இதை கையில் எடுத்துக்கொண்டிருக்கு. அது அரசுன்னு சொன்னா திமுகவே சொல்ற, அதிமுகவே சொல்ற. கடந்த 50 வருடங்களாகவே கோவில்கள் கொள்ளையர்களின் கூடாரமாகத்தான் ஆகி கொண்டிருக்கின்றன என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம் அதுதான். அறங்காவலர்கள் தான் ஒரு கோவிலை நிர்வாகம் செய்ய வேண்டும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சில இடத்துல போய் இந்த ப்ராப்பர்ட்டிஸ வந்து லீஸ் முடிஞ்ச ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இவங்க மறுபடியும் எடுக்கும் பொழுது இது இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோவில்னு போடுறாங்க, சொத்துன்னு போடுறாங்க. அதுவே தவறுதான். என்ன, அறங்காவலர்கள் தான் பாதுகாவலர்கள். அந்த சொத்து யாருக்கு சொந்தம், அறநிலையத்துறை கிடையாது. அந்த சொத்து அந்த கோவில்ல எந்த கடவுள் இருக்கிறாரோ, யார் இப்போ பார்த்தசாரதி கோயில்னா பார்த்தசாரதி பெருமாளுக்குத்தான் அது சொந்தம். கபாலீஸ்வரர் கோயில்னா கபாலீஸ்வரருக்கு தான் அந்த சொத்து சொந்தம். இதையெல்லாம் தெரியாமல் அல்லது தெரிந்து வேண்டுமென்றே இந்த அரசாங்கம், நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த 50 வருடங்களாகவே தொடர்ந்து கோவில்கள் கொள்ளையர்களின் கூடாரமாகத்தான் ஆகி இருக்கின்றன. அது அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, இன்னும் அது ஒன்றும் பெரிய விதிவிலக்கு அல்ல. பள்ளி மாணவர்களுக்கு ஏற்கனவே அளிக்கப்பட்டு வந்த மதிய உணவு திட்டத்திலே பார்த்தீங்கன்னா முட்டை சரியில்லை, உணவுகள்லாம் சரியில்லை, அதுக்கான பொருட்கள்லாம் தரமற்று இருக்குன்னு பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டது நம்மளும் பார்த்துருப்போம். இப்போ வந்து காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார், இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, காலை உணவு திட்டம் என்பதே நாம மோர் அதிக மாணவர்களை உள்ளே கொண்டு வர வேண்டும், அதே போல அவர்கள் பசியோடு இருக்கக்கூடாது என்று சொல்வதற்காக இது தேசிய கல்விக் கொள்கையில் சொல்லப்பட்டிருக்கிற ஒன்று. அதனால இது வந்து கொண்டு வர்றது நல்லதுதான். ஆனால் நாம் என்ன கேட்குறோம்னு சொன்னால், ஒரே ஒரு சந்தேகம் மட்டும்தான் நமக்கு இருக்குது. சத்துணவு திட்டம்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சத்துணவு கூட ஆயா வேலைக்கு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் சம்பளம், ஆனால் 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்தாதான் அந்த வேலைக்கே போக முடியுது. என்ன காரணம்? இதுதான் மிக முக்கியமான விஷயம். என்ன காரணம் என்றால், இந்த சத்துணவு கூடத்தில் இருக்கக்கூடிய உணவு பொருட்களை, அதாவது பருப்பு அரிசி போன்ற வகைகள் அனைத்தையுமே கொடுப்பது மத்திய அரசு தான். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் அங்கே 100 குழந்தைங்க சாப்பிட்ற ஒரு சத்துணவு கூடத்தில் 200 பேர் சாப்பிட்றதா இத்தனை வருஷமாக போய் கணக்கு எழுதி ஒவ்வொரு நாளும் அந்த அடிஷ்னலாக கூடுதலாக இருக்கக்கூடிய அந்த 100 குழந்தைகளுடைய சாப்பாட்டில் லஞ்சம் ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் 5000 ரூபாய் மாசம்பளம்னா 60000 ரூபாய் ஒரு வருஷம், 10 வருஷத்துக்கே எவ்வளோ ஆச்சு, 10 வருஷத்துக்கே வந்து 6 லட்சம் தான் ஆச்சு. ஆனால் அதுக்கு 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்து வேலைக்கு சேர்றாங்கன்னா தினந்தோறும் எத்தனை 1000 சம்பாதிப்பாங்கன்னு யோசனை பண்ணி, அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஃப்ராட், மிகப்பெரிய ஊழல் இந்த திட்டத்தில் நடக்குது. இப்போ இந்தியா முழுக்க ஆதார் அட்டையோடு இணைத்து இந்த குழந்தைகள் சாப்பிட்ற குழந்தைகளை வந்து ஆதார் அட்டையோடு இணைக்க வேண்டும் என்று சொன்னபோது இன்று வரையிலும் தமிழக அரசு அதற்கு முனையவில்லை, ஒப்புக்கொள்ளவில்லை. நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் இந்த திட்டத்தை, நாங்கள் சொன்ன இந்த திட்டத்தை நீங்கள் இன்னைக்கு வந்து செயலாற்றுகள் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் இதன் மூலம் குழந்தைகளை வைத்து லஞ்சம் ஊழல் என்பது வந்துவிடக் கூடாது என்பதில் அரசு கவனமாக இருக்க வேண்டும். முன்னாள் பாஜக மாவட்ட தலைவரான சரவணன் விலகினதுக்கு அப்புறம் பேசும்போது சொல்றாரு, பாஜகவில் மத அரசியல் தான் இருக்கு, இன்னும் தமிழகத்தில் வளரவே இல்லை, அவங்க என்னை வந்து பயன்படுத்திக்க நினைச்சாங்க, அதனால தான் வந்துட்டேன்னு சொல்றாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சரவணன் கடுமையாக மிரட்டப்பட்டிருக்கிறார். அவர் வந்து, நான் அன்று அந்த சம்பவம் நடந்த அன்று நான் கூட அவரிடம் பேசினேன். என்னிடமும் அவர் வந்து கடுமையாக பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்களை தாக்கித்தான் பேசினார். அதன் பிறகு இவர் தாக்கப்பட்டிருக்கிறார். அவர் நிறைய தொழில் செய்கிறாரு, அதனால அவர் பாவம், நான் வேற என்ன சொல்ல முடியும். அவரை வந்து அப்படி அச்சுறுத்தியிருக்கிறாங்க, மிரட்டி இருக்கிறார்கள், அவருடைய முகத்திலேயே அந்த அச்சம் தெரிகிறது. அதனால மிரண்டு போனவர்கள் ஏதாவது பேசுவார்கள், நாம் வந்து மன்னிச்சு விட்டுருவோம், ஏன்னா தேவையில்லாத இப்போ நாம் திருப்பி தாக்கி அவரையே பெரிய ஹீரோவாகணும். அதனால டாக்டர் டாக்டராகவே இருக்கட்டும், ஹீரோ வேண்டிய ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணாமலை அவர் தலைவர் பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறம் தமிழகத்தில் பாஜகவோட செயல்பாடுகள் ஒரு மிகப்பெரிய எழுச்சி வந்திருக்கிறது. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி வந்திருக்கிறது. அண்ணாமலை ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரி, ஒரு துடிப்பான இளைஞர். அதனால இவர் மூலமாக ஒரு மாற்று தலைமை நமக்கு கிடைக்கும். தமிழகத்திற்கு மாற்று தலைமை என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக தமிழகத்திற்கே கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு எழுச்சியோடு இளைஞர்கள் திரு அண்ணாமலை அவர்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கு சென்றாலும் அண்ணாமலைக்கு
ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. அதே மாதிரி அண்ணாமலையுடன் இணைந்து ஒரு போட்டோவாவது எடுத்துக்கிறோம் நாம அப்படின்னு சொல்ற நபர்கள் இன்னைக்கு ஏராளம். அந்த அளவிற்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு பற்றும் அன்பும் பாசமும் அண்ணாமலை மீது இருக்கிறது. இது கீழே கிராம அளவில் இந்த விஷயம் வந்து சமூக ஊடகங்களின் வாயிலாக தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. அண்ணாமலை மிக தைரியமாக போராடுகிறார் என்கிற அந்த இமேஜ் அவருக்கு இருக்குது. அதனால இன்னைக்கு ஒரு திமுக அரசுக்கு மாற்றாக பாஜகவால் தான் முடியும், அதுவும் அண்ணாமலையின் மூலமாக என்று நம்புகிறார்கள். அதனால் எழுச்சி சிறப்பாக இருக்கிறது. உங்களது பொன்னான நேரத்தை ஒதுக்கி உண்மையை உரக்க சொன்ன தங்களுக்கு நாரத மீடியா சார்பாக நன்றி.